கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்கள் டிஎன்பிசி டெட் பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம் தொடர்புக்கு எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்று நான்கு நான்கு மூன்று நான்கு நான்கு மேலும் விவரங்களுக்கு விஷான் அகாடமி காம் வெல்கம் டு அகாடமி நம்ம தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கான தினசரி நடப்பு நிகழ்வுகள் தமிழ் தேதி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபது முதலாவது நம்ம பார்க்க போறது தமிழக நிகழ்வுகள் தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் நியாய விலைக் கடைகளில் முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார் நபர் ஒருவருக்கு இரண்டு என்ற கணக்கில் மொத்தம் பதிமூன்று கோடி எட்டு லட்சம் முகக்கவசங்கள் வழங்கப்பட உள்ளது இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலாம் பாத்தீங்கன்னா நியாய விலைக் கடைகளில் முகக்கவசம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் இதற்கான விடை முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அடுத்ததா நம்ம பார்க்க போறது தேசிய நிகழ்வுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு கொண்டு வந்த சமீபத்திய உலகளாவிய வனவள மதிப்பீடு இரண்டாயிரத்தி இருபதுக்கு இணங்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அதிக வனப்பகுதிகளை பெற்ற முதல் பத்து நாடுகள் இந்தியா மூன்றாவது இடத்தை பிடித்தது இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக சீரோ புள்ளி மூன்று எட்டு சதவீதம் காடுகள் அல்லது இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஹெக்டேர் காடுகள் அதிகரித்துள்ளன துளிகள் உணவு மற்றும் விவசாய அமைப்பு டைரக்டர் ஜெனரல் கியூ டோங்கியூ தலைமையகம் ரோம் இத்தாலி இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய வன வள மதிப்பீடு இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது இதற்கான விடை மூன்றாவது அடுத்த செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் வரை செல்லுபடியாகும் நானூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் நாணயத்தை இலங்கையின் இடமாற்று வசதிக்கு வழங்க ரிசர்வ் வங்கி ஒப்புக்கொண்டுள்ளது இது இலங்கையின் குறுகிய கால சர்வதேச பணப்புழக்க தேவைகளை பூர்த்தி செய்யவும் கோவிட் நைன்டீனின் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியைத் தொடர்ந்து அதன் அந்நிய செலாவணி இருப்புகளை அதிகரிக்கவும் உதவும் செய்தித்துளிகள் இலங்கை தலைநகரம் கொழும்பு நாணயம் இலங்கை ரூபாய் இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா மில்லியன் நானூறு அமெரிக்கன் டாலர் நாணயத்தை இலங்கையின் இடமாற்ற வசதிக்கு வழங்கியுள்ள வங்கி எது இதற்கான விடை ரிசர்வ் வங்கி அடுத்ததை போறது நியமனங்கள் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய செயலர் உட்பட இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய செயலராக இருந்த எல் சுப்பிரமணியன் கூட்டுறவு சங்க பதிவாளராகவும் கூட்டுறவு சங்க பதிவாளராக இருந்த கே பாலசுப்பிரமணியம் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய செயலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை தமிழக அரசின் தலைமைச் செயலர் சண்முகம் பிறப்பித்துள்ளார் இதிலிருந்து கிளை கேள்விகள் எப்படி வரலான்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணைய செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இதற்கான விடை கே பாலசுப்பிரமணியம் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விருதுகள் லெஜெண்ட் ஆஃப் அனிமேஷன் விருது இரண்டாயிரத்தி இருபது அருணாப் சௌத்ரிக்கு மரணத்திற்கு பின்பு வழங்கப்பட்டது இந்த விருதை டூன்ஸ் மீடியா குழுமம் வழங்கியுள்ளது இந்தியாவின் அனிமேஷன் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் அவர் செய்த பங்களிப்புக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது செய்தித்துளிகள் டூன்ஸ் மீடியா குழுமம் தலைமை நிர்வாக அதிகாரி பி ஜெயக்குமார் தலைமையகம் டெக்னோபா கேரளா இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரலான்னு பாத்தீங்கன்னா விருது ஆண்டில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நேற்றைய கேள்விகளுக்கான விடை முதலாவது கேள்வி வேலைவாய்ப்புக்காக புதிய பட்டதாரிகள் மற்றும் பொறியாளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன இதற்கான விடை நகர்ப்புற கற்றல் பயிற்சி திட்டம் இரண்டாவது கேள்வி உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இதற்கான விடை ஜூன் ஐந்து மூன்றாவது கேள்வி ஏழைகளுக்கான நல்லெண்ண தூதராக ஐநா சபை அறிவித்துள்ள மாணவியின் பெயர் என்ன இதற்கான விடை தமிழ்நாட்டைச் சேர்ந்த நேத்ரா நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலக தொழில் முனைவோர் என்ற விருதை பெற்றவர் யார் இதற்கான விடை கிரண் மஜூன்தார் ஷா ஐந்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டித் தொடர் கேள்விகள் முதலாவது கேள்வி எந்த மாவட்ட ரயில் நிலையத்துக்கு பசுமை தங்கம் சான்று வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது கேள்வி மிக உயர்ந்த பிளாட்டினம் அங்கீகாரம் எந்த விமான நிலையத்திற்கு வழங்கப்பட்டது மூன்றாவது கேள்வி உலக பூச்சி விழிப்புணர்வு தினம் என்று கொண்டாடப்படுகிறது நான்காவது கேள்வி உலக உணவு பாதுகாப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஐந்தாவது கேள்வி சர்வதேச ரிச்சர்ட் டாங்கின்ஸ் விருது தேர்வாகியுள்ளவர் யார் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கான குரல் குரல் எண் இருநூற்றி எழுபது குரல் பால் அறத்துப்பால் குரல் இயல் துறவரவியல் குரல் அதிகாரம் தவம் குரல் இலர் பலராகிய காரணம் நோப்பா சிலர் பலர் நூலாதவர் விளக்கம் ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் கொரோனா வைரஸ் பாதிப்பின் காரணமாக நாங்கள் டிஎன்பிசி டெட் பேங்க் மற்றும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான விஷேன் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்புடன் படிக்கலாம் தொடர்புக்கு எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்று நான்கு நான்கு மூன்று நான்கு நான்கு மேலும் விவரங்களுக்கு விஷயன் அகாடமி காம் இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க